பீப் பிரியாணி போட்டிருந்தா இது ஏன் போட்டீங்கன்னு கேட்பீங்க, போடாததால ஏன் போடலன்னு கேட்குறீங்க. இந்த விமர்சனத்தில், இந்த விவாதத்தில், இந்த விழாவோட நோக்கம் கெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது போடல. எது இல்லை இல்லை அதெல்லாம் யாரும் இல்லை. ஏன் அந்த செய்தியை பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை விட்டுருங்களேன், அதை விடுங்களாங்க சார். சார் நானும் கூட சாப்பிட்ற ஆள் தான் சார், விடுங்க சார் அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல இதோட நோக்கத்தை எடுத்துட்டு போய் சேர்ப்போம் ஜனங்களுக்கு. இல்லாத ஒன்று எதுக்கு எடுத்துட்டு போய் அதை விமர்சனமாக? யாரும் கேட்கல, கேட்டிருந்தா போட்டுக்க அனுமதிப்போம். உணவு வந்து அவரவருடைய தனி மனித உரிமை. எந்தெந்த உணவு யார் யார் உட்கொள்ள வேண்டும் என்பது உலக மக்களின் தனி மனித உரிமை. அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. யாராவது விருப்பம் தெரிவித்திருந்தால் அனுமதித்திருப்போம். இல்லை இல்லை யாராவது விருப்பம் தெரிவித்திரு இங்கே அரசியல் எடுபடாது. விருப்பம் தெரிவித்திருந்தால் அனுமதித்திருப்போம். இல்லை இல்லை இப்போ நடைபாதை கடைகளில் இருக்கிற உணவு இருக்க, அதுவுமே சமயத்தில் 7-star ஹோட்டல் உணவை விட நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 2000 பேர் வந்து உலக நாடுகள்லேருந்து 180 நாடுகள்லேருந்து செஸ் விளையாட்டு வீரர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு நாம் 21 ஹோட்டல் போட்டு பெரிய பெரிய ஹோட்டல் போட்டோம். ஆனாலும் அவங்களுக்கு அந்த லீஷர் டைமில் மாமல்லபுரத்தில் இருக்கிற நடைபாதை உணவகங்களில் நிறைய பேர் போய் சாப்பிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை இந்த நடைபாதை உணவு வகைகளை கண்காணித்து எந்த மாதிரி உணவு வகையில் விற்கிறார்கள், அது வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் தர நிர்ணயம் பண்ணி வச்சுட்டோம். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. எல்லோரும் சாப்பிட்டு போனவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாராட்டிட்டு போனாங்க. அந்த உணவும் தானே அவசியம். இல்லை இல்லை அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இல்லை இல்லை எல்லாருக்கையிலும் இருந்து வாங்குகிறோம். இல்லை இப்போ நடைபாதையில் இருக்கிற சிறிய கடையாக இருந்தாலும் அவங்க கையில் மீதி ஆகிற 1 லிட்டர் 2 லிட்டர் எண்ணெயாக இருந்தாலும் ஃபுட் சேஃப்டி அவசரங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இமிடியேட்டாக போய் வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக இப்போ ஏற்கனவே வந்து ஏ கிரேடு பி கிரேடு ஹோட்டல் அந்த மாதிரி தர நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதுக்கு வந்து என்ன அளவுக்கு விலை நிர்ணயிக்கணுங்கிற அந்த கட்டுப்பாடுகளும் இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய அந்த விருப்பத்தை ஏற்று எல்லா உணவு விடுதிகளிலும் அந்த விலைப்பட்டியல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, அதில் ஏதாவது மாற்றம் இருக்காங்கிறத கண்காணிக்க சொல்லுங்கள்.